ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றியில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2023 அதாவது அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய டிஎன்பிசி GROUP-2 GROUP-4 எக்ஸாமுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் மெத்தடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய GROUP-4 எக்ஸாமுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் சார். ஓகேவா? எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியல, எங்கே ஆரம்பிக்குதுன்னு தெரியல அப்படின்றவங்க இந்த வீடியோ பதிவை கட்டாயம் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா, இதுக்கப்புறம் 1 by 1 வந்து இந்த GROUP-4 அண்ட் GROUP-2 அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய தேர்வுக்குண்டான வீடியோஸ்கள் தான் நம்ம 1 by 1 போட போகிறோம். அதாவது பிகினிங்லேருந்து, சரியா, ஆரம்பத்துலேருந்து படிக்கிறவங்க என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம். சரியா? அதாவது சார், இந்த டிஎன்பிசினா என்னென்ன தெரியாது, இதுக்கப்போ தான் நம்ம படிக்கணும் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்றவங்க கூட இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும். நான் இந்த வீடியோக்குலேருந்து நீங்கள் போடக்கூடிய வீடியோக்குலேருந்து ரெகுலராக பார்த்துட்டு வந்தாலே கண்டிப்பாக அதுக்குண்டான வந்து விளக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து முதல் கட்டமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அடுத்த ஆண்டு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 1 இயருக்கு அப்புறம் எக்ஸாம் வரப்போகுதுன்றது தெரியும். அடுத்த வருஷம் தான் வரப்போகுது, ஒரு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் வரப்போகுது அப்படின்னும் போது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 9 months உண்டான ஒரு பிளான். ஓகே, அந்த அடுத்த 9 மாதங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த GROUP-2 GROUP-4 எக்ஸாமுக்காக வரக்கூடிய இந்த 9 மாதங்கள் நம்ம எப்படி உபயோகரமாக லாபகரமாக நம்ம வந்து பயன்படுத்தினா நம்மளால் வந்து வெற்றி பெற முடியும், அந்த வெற்றிக்குண்டான வியூகங்கள் என்னன்றதை நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு ஒரு 30 minutes இருக்கும். ஸோ 30 minutes கூர்ந்து கவனிங்க. சரியா? கவனித்தா கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷத்துக்கான ஒரு பிளான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். சரியா? இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸாக இருக்கட்டும், கைடன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த பிளானை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போக போகிறோம். இந்த அடுத்த 9 months வந்து துரோணா அகாடமி என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின் எக்ஸாமுக்கு நம்ம தனியாக வந்து கொடுக்க போகிறோம் வீடியோஸ், அதை நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த GROUP-4 அண்ட் GROUP-2 நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான வீடியோஸ்களாக இருக்கட்டும், அந்த ஒரு சில மோட்டிவேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கைடன்ஸாக இருக்கட்டும், இல்லை டிப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து 1 by 1 போட போகிறோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான், சரியா? ஸோ அதை இதை ஃபாலோ பண்ணி தான் இந்த மெத்தட், இந்த மந்த்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து டெஸ்ட் பேட்சுமே போட போகிறோம். சார், அது வந்து கூடுதலாக கவனிச்சிங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம வந்து படிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து முதலே சொல்லியிருந்தோம், ஒரு காம்படிவ் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அதாவது என்ன படிக்கணும், சரியா, எப்படி படிக்கணும், இது ரெண்டுதும் நம்ம தெரிஞ்சிட்டா போதும் ஒரு காம்படிவ் எக்ஸாம் நல்லா வெற்றி பெற முடியும். சரியா? ஃபஸ்ட்டு அதில் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்னா என்ன படிக்கணும். ஏன்னா என்ன படிக்கணும்னு தெரியாமல் நிறைய பேர் படிச்சுட்ருப்பாங்க. சரியா? அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய புக்ஸு, சரியா, நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அந்த புக்கு இந்த புக்குன்னு சொல்லிட்டு என்னவோ படிப்பாங்க, இல்லை அவங்க நோட்ஸ் வாங்கிலாம் நம்ம படிப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய இடம் நம்ம படிக்கும்போது என்னன்னா, என்ன தான் நம்ம படிக்கணும், இதுதான் மெட்டீரியல்ன்றது நமக்கு தெரியாது. சரியா? பட் ஆனால் நம்ம அந்த கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன படிக்கிறது நம்ம தெரிஞ்சிட்டா அது எப்படி படிக்கணும், இதை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறோம். சரியா? என்ன படிக்க போகிறீங்க, அதை எப்படி படிக்க போகிறீங்க, இந்த ரெண்டு மெத்தட் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிட்டாலே போதுமானது. ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் அப்படின்னா, என்னென்ன விஷயம் உங்ககிட்ட இருக்கணும், ஏன்னா இருக்கத்தான் நீங்கள் படிக்க போகிறோம், இல்லாத படிக்க போகிறது. ஓகே, அப்போ என்ன இருக்க வேண்டியவை அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஏன்னா நம்ம நல்லாவே தெரியும், GROUP-2 GROUP-4 ரெண்டுத்துமே வந்து ஆல்மோஸ்ட் 99% வந்து சேம் சிலபஸ் தான். அப்போ அப்படின்னும் போது நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் தெரியும் நல்லாவே. சரியா? மொத்தம் 200 வினாக்கள், அந்த 200 வினாக்கள் எப்படி பிரிப்பாங்க, 100 தமிழ், 100 GK, இந்த 100 GK வந்து 75 பியூர் GK, 25 வந்து மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இது ரெண்டுத்துமே இப்போ நான் சொல்லக்கூடியது இந்த இருக்க வேண்டிய எடுக்க வேண்டியது ரெண்டுமே எப்படின்னா, ரெண்டு எக்ஸாமுக்கும் பொதுவான விஷயத்தை நான் வந்து போட்டிருக்கேன். சரியா? அப்படின்னும்போது தமிழ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, தமிழ் வந்து 100 mark அப்படின்னா, 6வதுலேருந்து 12வது புத்தகம் வரைக்கும், சரி, 6வதுலேருந்து 12வது புத்தகம் வரைக்கும் நியூ அண்டு ஓல்டு சமைச்சர் புக்ஸ் உங்கள் கையில் இருக்கணும். நியூ அண்டு ஓல்டு சமைச்சர் புக், அதாவது நான் ஃபுல் அண்ட் ஃபுல்னு அவசியம் கிடையாது, ஆனால் அது உங்கள் கையில் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நியூ இருந்தால் ஓகே, ஓல்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 25, அப்புறம் GK 75 அப்படின்னும்போது 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸு சோசியல் சயின்ஸ். ஓகேவா? மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸ் மூணு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 3 subjects 6 to 10th வரைக்கும் இருந்தால் போதும். ஓகே, மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 to 10th போதுமானது, அதை தாண்டி நீங்கள் படிக்க வேண்டாம். 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிலபஸில் கவர் ஆகக்கூடிய மேக்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஓகேவா? அடுத்தது வந்து 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 11th 12th புக்லேயும் ஒரு சில டாப்பிக்கை நீங்கள் படிக்கும், ஒரு சில சப்ஜெக்ட். ஓகேவா? நீங்கள் மொத்தமாக வந்து 11th 12th நீங்கள் வந்து படிக்கவும் முடியாது, படிக்கவும் கூடாது, அதே மாதிரி வந்து மொத்தமாக நீங்கள் ஒதுக்கவும் கூடாது. ஒரு சில குறிப்பிட்ட டாப்பிக்லேருந்து வந்து ரிப்பீட்டாக வந்து கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அது என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். ஓகேவா? ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 questions கிட்ட வந்து போன GROUP-4 GROUP-2லையுமே கேட்டுருங்க, 10லேருந்து ஒரு 15 questions கிட்ட, 10லேருந்து ஒரு 12 questions நினைக்கிறேன், 10லேருந்து ஒரு 12 questions பொறுத்த வரைக்கும் 11th 12th புத்தகத்தில் மட்டுமே வந்திருக்கு. ஸோ இந்த 10 questionக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம 11th 12th நம்ம படிக்கணும். ஸோ 11th 12th ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா வரலாறுன்னு இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இது வந்து உங்களுக்கு தெரியும் பொருளாதாரம் அப்படி இருக்கும். இந்த 3 புத்தகம் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்கள் வச்சுக்க வேண்டியது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அட்லாஸ்.
ஓகேவா? ஸ்கூல் அட்லாஸ்னா வந்து நம்ம ஸ்கூல்லே கொடுத்துருப்பாங்க சரிங்களா? இருக்கு பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லே கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி ஸ்கூல் அட்லாஸ்னு வந்து இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இல்லை ஓகேவா, இது வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பசங்கிட்ட வந்து நீங்கன்னா ஒரு 10 ரூபா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா கொடுத்துருவாங்க சரி. ஏன்னா அவங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணே தெரியாது. இன்னும் அதாவது அவங்களுக்கு நம்ம சொல்ல தேவை, இன்னும் நமக்கே இதை எப்படி யூஸ் பண்ணலாம் தெரியாது ஓகேவா. சின்ன வயசு என்ன பண்ணியிருப்போம், கண்ணை முடின்னு ஒரு ஊர் சொல்கிறாது எங்கே இருக்குன்னு கண்டுபிடி அப்படின்றது தான் இந்த ஒரு ஸ்கூல் அட்லாஸ் மேப்பை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஓகே. அதை தாண்டி வேறு எதுவும் நான் பார்த்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஓகேவா. படிக்கும்போது என்ன பண்ணியிருப்போம், நம்ம இந்த ஊர்லாம் போனோன்னா இந்த ஊரில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்போம். மற்றபடி இந்த ஸ்கூல் அட்லாஸை நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவையாக வச்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அட்லாஸ் தான் சரியா. எப்படி இந்த ட்ராவல் வீலாக்லாம் போகிறாங்களோ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் யூஸ் பண்ணுறாங்களோ, அதேமாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற எல்லா கையில் இருக்க வேண்டிய முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அட்லாஸ் ஓகேவா. இதை நீங்கள் வந்து ஸ்டேஷனரியில் போயிட்டு கேட்டாலுமே என்ன பண்ணால் கடையில் கொடுப்பாங்க ஓகே. ஸ்கூல் அட்லாஸ்னு கேட்டால் அது ஒரு 120 ரூபா இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜுமே இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் படிக்கிறவங்க தமிழ் வாங்கிக்கிங்க, இங்கிலீஷ் மீடியம் படிக்க இங்கிலீஷ் வாங்கிக்கலாம் ஓகேவா. அது அவங்களுடைய விருப்பங்கள் ஓகே. அந்த ஸ்கூல் அட்லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை எப்படி யூஸ் பண்ண நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா. இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க இப்போதைக்கு. அதை நான் எப்படி யூஸ் பண்ண நடத்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் GROUP-2 அண்டு GROUP-4 ஓகே. GROUP-2 அண்டு GROUP-4 சிலபஸ் வந்து PDF நீங்கள் இறக்கி வச்சு அதை வந்து ஒரு பிரிண்ட் போட்டு வச்சு கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் படிக்கிறப்ப என்ன டாப்பிக்கை கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் சரியா. அப்போது கண்டிப்பாக சிலபஸே இல்லாமல் நீங்கள் படிக்கிது அப்படின்னா ஒரு மேப்பே இல்லாமல் ஒரு ஊருக்கு ஒரு புதையிலே தேடி போகிற மாதிரி ஓகே. ஒரு மேப் இருந்துச்சு, அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம், இரும்புக்கோட்டை மூட்டச்சிங்க படத்தில் வராமல் என்ன பண்ணலாம், ஒரு ஊருக்கு நம்ம வந்து வழி தேடி போயிடலாம். ஆனால் மேப்பே இல்லாமல் ஒரு புதையிலே தேடி போனால் எப்படி போக முடியும்? அப்போ எல்லாத்தையும் நம்ம தோணினே தான் இருக்கணும் சரியா. ஸோ அதேமாரி தான் எப்படி வந்து ஒரு புதையிலே தேடி போகிறதுக்கு மேக்ஸ் முக்கியமோ, அதேமாரி அரசாங்க வேலையை தேடி போகிற உங்களுக்கு சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சிலபஸ் கண்டிப்பாக எல்லார் கையிலும் இருக்கணும் ஓகேவா. அடுத்து நான் 6வது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடைசி 5 வருஷம் நடந்த சரியா, கடைசி 5 வருஷம் அல்லது கடைசி 5 கொஸ்டின் பேப்பர். நீங்கள் GROUP-4 படிக்கலாம், லாஸ்ட் 5 GROUP-4 கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையில் இருக்கணும் இல்லையா. நீங்கள் GROUP-2 படிக்கலாம், லாஸ்ட் 5 அட்லீஸ்ட் மினிமம் 3 கொஸ்டின் பேப்பர் அது உங்கள் கையில் இருக்கணும் ஓகேவா. ஸோ ஏன் அப்படின்னா சொல்கிறேன்னா, எப்படிலாம் கேள்வியில் கேட்டிருக்காங்க, ஏன்னா இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம ஒரு போர்க்களத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த போர்க்களத்தில் நம்ம எதிரி நாட்டு வீரை வந்து இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்பாங்க. ஒவ்வொரு அரசனும் தெரிஞ்சுட்டு அவன் யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்கான், ஸோ அப்போது அதுக்கேற்ற மாதிரி தான் வியூங்களை அமைக்க முடியும். அவனுடைய பலம் தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண முடியும், நம்மளுடைய பலத்தை கூட்டவோ குறைக்கவோ ஏற்றவோ முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் GROUP-4 படிக்கிறீங்களா, இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கேள்வியில் கேட்டிருக்காங்கன்ற ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சினா தான் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து ஒரு பக்காவான ஒரு பிளானை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட முடியும் சரியா. ஸோ அதை போட்டால் தான் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிட் பண்ணி படிக்க முடியும். அப்போ என்னென்னா, இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கேள்வி கேட்டாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ப்ரீ பிளான் போட்டு வச்சுக்க முடியும். ஸோ அப்போது கடைசி 5 அல்லது 3 வருஷம் தான் அவ்வளோ ஓகே தான். நீங்கள் GROUP-2 படிக்கின்னா GROUP-2, GROUP-4னா GROUP-4, ரெண்டுமே படிக்கலாம். ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு 3 கொஸ்டின் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் எப்போ பண்ணால் அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி வச்ச பிறகு எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படி அனலைஸ் பண்ணது தேவை சரியா. அப்போ உங்கள் கையில் இப்போ நீங்கள் GROUP-2 GROUP-4 எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் கையில் இருக்க வேண்டிய விஷயம். சப்போஸ் இதில் எதனா இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு வாங்கி வச்சிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா. ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்கு எலிஜிபிள் சரியா. இப்போ ஒரு போர்க்களத்துக்கு ஒரு வீரம் போகிறான் அப்படின்னா அவங்ககிட்ட கண்டிப்பாக என்ன வேணும், அவனுடைய வந்து தடுக்கத்து ஒரு கேடயம் இருக்கணும் சரியா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவசம் போட்டிருக்கணும், தலையெல்லாம் பண்ணியிருப்பான் போட்டிருப்பாங்க, கண்ணு மட்டும் தெரியாமல் வந்து ஒரு கிரீடத்தை போட்டு மறைச்சிப்பாங்க. அதேமாதிரி இந்த கையில் வந்து இது தடுக்கக்கூடிய ஆயுதம் இந்த கையில் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது அடிக்கக்கூடிய ஆயுதம் இந்த கையில் வச்சுருப்பாங்க. ப்ளஸ் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி போட்டுருவான். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு போர்க்களத்துக்கு போகிற வீரம் வந்து கரெக்டாக இருப்பான். சப்போஸ் அவனுக்கு வந்து வித்தையே தெரியலனாலும் பரவாயில்ல சரி, என்னது வித்தையே தெரியலனாலும் பரவாயில்ல, எசகு புசுக வேறு என்ன அடித்து வந்து இவன் படாமல் இருந்தால் என்ன பண்ணோம், நம்ம ஆயுதம் போட்டு கவர் பண்ணி. அதேமாதிரி தான் நீங்கள் வந்து படிக்கக்கூடிய மெத்தட் தெரியுதோ இல்லையோ, படிக்கிறீங்களோ இல்லையோ, பட் ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கணும்னு என்ன வந்துடும். இவ்வளோ தூரம் பார்க்கும்போது என்னென்னா இவ்வளோ தூரம் எடுத்து வச்சுருக்கோம் ஒன்றுமே படிக்கலையா அப்படின்னா வரும், கண்டிப்பாக நம்ம ரோஷம் வரும் சரியா. எப்படி சொல்ல சோடியம் குளோரைட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பான இருக்கும். சோடியம் குளோரைட் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து சாப்பாட்டில் யூஸ் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக எப்படி இருக்கும், ஒரு ரோஷம் வரும், நான் என்னடா இவ்வளோ தூரம் வாங்கி வச்சுட்டு செலவு பண்ணி நம்ம இதில் எதுவுமே படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் உங்களே அறியாமல் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க. அட்லீஸ்ட் ஆனுவல் பண்ண வந்தாவது படிப்பீங்க, கால்ஃபர் வந்தாவது. ஆனால் அதுக்கு மேலே நான் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம நினைப்போம் கால்ஃபர் வந்து படிக்கலாம் சரியா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பை விட்டவனே படிக்கலாம், என்னையும் வந்து லூஸ் மாதிரி வளர்த்துட்டு இருக்கு, 10 வருஷம் வரப்போகுது, 10 வருஷம் எப்படி வரும், அது முன்னாடியே வருமா பின்னாடியே வருமானு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் அது வந்துட்டு பிறகு நீ யோசிச்சு அப்போ ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே கால்ஃபர் வந்துடும், நீங்கள் படித்து முடிக்கிறதுக்குள்ள எக்ஸாம் வந்துடும், முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பே தான், ஆனுவல் பண்ண வந்த பிறகு நம்ம படிக்கலாம் ஆரம்பிப்பாங்க.
ஆனால் நம்ம வந்த உடனே ப்ரிப்பரேஷன் கொஞ்சமாக நோட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வர ரெடி பண்ணி வச்சு நம்ம டேபிளில் வைக்கிறதுக்குள்ளே என்ன வந்துடும், எக்ஸாம் கால் ஃபர் வந்துடும். கால் ஃபர் வந்து சரி ஓகே என்ன சிலபஸை நம்ம தேடி படித்து அந்த சிலபஸை கவர் பண்ணுறதுக்குள்ள என்ன ஆகுனா எக்ஸாமே தாண்டி போயிடும். சரியா? இதனால தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திறமை இருந்தும் சரியான திட்டமிடல் இல்லாமல் தோற்று போகிறாங்க. சரியா? அந்த மாதிரி திட்டம் இல்லாமல் தோற்று போகாதீங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? இது நீ கண்டிப்பாக இருக்க வேண்டிய உங்ககிட்ட ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்டு கிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இதெல்லாம். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் இந்த ஸ்கூல் புக் மெட்டீரியல் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நான் எங்கே வாங்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? நான் அது ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், அதாவது இசேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்காதக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதாவது இந்த ஸ்கூல் புக்ஸை வந்து எப்படி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இது மூலம் யூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கூல் புக்ஸை வாங்கிக்கலாம். இந்த ஸ்கூல் அட்லாஸ் வந்து கடையிலே இருக்கும். இது வந்து நான் உங்களுக்கு தரேன். சப்போஸ் இல்லை சார் எனக்கு வந்து இசை அமைப்பு போக முடியல அப்படின்னா இதுக்குள்ளான பிடிஎஃப்லாம் நான் ரெடி பண்ணி தரேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸ்கூல் புக் பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி தருவேன். அந்த பிடிஎஃப் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். இதை நான் வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி தரேன். இதுவும் நீங்கள் வந்து பிடிஎஃப் போட்டு வச்சுக்கலாம். சரியா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டியவை. இது என்ன சார் எடுக்க வேண்டியவைனா வந்து இதிலேருந்து வந்து தனித்தனியாக எடுத்து வைக்க வேண்டியது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அதாவது என்னென்னா நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு பழம் இருக்குது. சரியா? ஒரு பழம் இருக்குது அப்படின்னும் போது அந்த பழத்தை நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைமில் வந்து ஈஸியாக சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்ருப்போம், அழகாக அந்த ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்ணுன்னு வச்சிக்கலாம். ஆப்பிளை வந்து கழுவிட்டு தோல் உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்து நம்ம சாப்பிட்ருக்கலாம். ஓகேவா? இதே நம்ம எமர்ஜென்சியாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னும் போது ஆப்பிளை விட ஆப்பிள் ஜூஸை நம்ம அதிகமாக விரும்புவோம். ஆப்பிளை விட ஆப்பிள் ஜூஸை நம்ம அதிகமாக விரும்புவோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளை விட ஆப்பிள் ஜூஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுவோம், ஈஸியாக நம்ம எனர்ஜியும் கொடுக்கும், அதேமாதிரி சீக்கிரமாக நம்மளால் குடிச்சிக்க முடியும், டைமும் நமக்கு சேவ் ஆகும். டைமும் சேவ் ஆகும், எனர்ஜியும் குயிக்காக வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னது, நமக்கு வந்து வேலை பலவும் கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இது ஆப்பிள் ஜூஸ், அவ்வளோதான். இது ஆப்பிள் ஜூஸ். ஓகேவா? இது என்னென்னா இதில் வந்து நிறைய இருக்கும். இப்போ ஓல்டு புக்கு நியூ புக், இப்போ எக்ஸாம்பிள் பாரதியார். பாரதியார் பாரதி யார்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா ஓல்டு புக்கில் கண்டிப்பாக ஒரு எட்டு லெசன் எட்டு புக்கு நீங்கள் படிக்கணும். சரியா? எல்லா புக்கிலையும் பாரதியார் பாரதியார் இல்லாத ஸ்டாண்டர்டே கிடையாது. நியூ புக்லையும் பாரதியர் பற்றி படிக்கணும். அப்போ என்னென்னா பாரதியார் பற்றி நீ ஒரு தலைவரை பற்றி படிக்கணும் அப்படின்னா ஓல்டு புக்கில் ஒரு அஞ்சு புக்கு, நியூ புக்கில் ஒரு அஞ்சு புக்கு, ஆக மொத்தம் பத்து புக்கை புரட்டினா தான் உன்னால் பாரதியாரே முடிக்க முடியும். ஸோ ஒரு தலைவருக்கே நீ வந்து இவ்வளோ தூரம்னு ஓட்டுனது அப்படின்னா மீதி எவ்வளோ தலைவர் இருக்காங்க, அப்போ அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே எக்ஸாமே வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீ நோட்ஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ நம்ம வந்து நம்ம முதலே சொல்லியிருந்தோம், புக்கில் படிக்கிறத விட நோட்ஸ் எடுத்து படிக்கிறதா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? நம்ம எப்போ வந்து நோட்ஸ் எடுத்து படிக்க வேண்டாம் புக்கிலேயே படிங்கன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா டைம் இல்லாத போது. ஸோ இப்போ எக்ஸாமுக்கு ரெண்டு மாதம் தான் இருக்குது, ஒரு மாதம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்காமல் புக்கிலேயே படிச்சிக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்குது, ஆன்ட் பையனும் வரலை, எக்ஸாம் எப்போன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு எட்டு மாதமாவது இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது இந்த எட்டு மாதம் நம்ம கண்டிப்பாக நம்மளால் நோட்ஸ் எடுத்தே படிக்க முடியும். நீங்கள் நினச்சா நோட்ஸ் எடுத்தே படிக்கணும், அந்தளவுக்கு நேரம் இருக்குது. ஸோ அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் புத்தகத்திலே படிக்கிறத நோட்ஸ் எடுத்து படித்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான விஷயம். சரியா? ஏன்னா இது வந்து ஒரு சமீபத்தில் நடத்தப்பட ஒரு ஆய்வில், அதாவது நானே வந்து என் ஸ்டூடெண்ட்டுக்கு நடத்தின விஷயம் என்னென்னு பார்த்து தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா அதை புக்கில் படித்து எடுக்கிற மார்க்கை விட அவங்க நோட்ஸ் அவங்க ஓன் நோட்ஸில் எடுத்து படிக்கக்கூடிய நோட்ஸ் நாலேஜ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது. டக்குன்னு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியுது, அதே மாதிரி நிறைய கேள்வி வந்து மெமரி ஆகுது. சரியா? இது எல்லாமே வேணால் புக்கில் படிக்கிற விட நோட்ஸ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு நல்லாவே தெரியுது. நாலேஜ்ன்றது என்ன சொல்கிறேன் அப்படின்னா டக்குன்னு அந்த குவஸ்டின் கேட்டால் சொல்லக்கூடியது, அது எங்கே இருக்குன்னு சொல்கிறது, அது என்ன புக்கு, அது எங்கேருந்து எடுத்திருக்கேன். சரியா? அந்த ஃப்ராக்ஷன் செகண்டில் வந்து சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வே ஆஃப் ஆன்சரிங் எல்லாமே வந்து யாருக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நோட்ஸ் எடுத்து படிக்கணும். ஏன்னா அவங்க ஒரு படி என்ன பண்ணுறாங்க, நோட்ஸ் எடுத்து தன்னோட நோட்ஸை தன்னுடைய கையெழுத்தில் எழுதுறாங்க, அதனால் நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னும் போது ஒவ்வொருக்கும் எவ்வளோ நோட்டு போடணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான. நிறைய பேர் என்ன திறன் பண்ணுவாங்க சார் நோட்ஸ் எடுத்து படின்னு சொன்னால் ஒரே நோட்லேயே போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் எழுதுவாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எழுதுவாங்க, அப்புறம் ஜிகே போவாங்க, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு எழுதுவாங்க, அப்படியே குழம்பு எழுதி வச்சுருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நோட் சீக்கிரம் கலையிடும், அப்புறம் அடுத்த நோட் எழுதுவாங்க, அப்புறம் அதுக்கடுத்த நோட்டு. அப்போ என்னென்னா கடைசியில் வந்து ஒரு பத்து நோட் எழுதி வச்சுட்டான்னு வச்சிங்களேன், அந்த பத்து நோட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ சயின்ஸுக்கு ஒரு நோட்டு எடுனா எடுக்க முடியாது. என்ன சயின்ஸுக்கு என்ன பண்ணோம், பத்து நோட்டு எடுத்து படிக்கணும். ஓகே? இப்போ கெமிஸ்ட்ரி எடுறான் அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்கும் பத்து நோட்டு எடுத்து படிக்கணும். ஏன்னா எல்லாத்துலையுமே தான் எழுதி வச்சிருக்காங்க. இப்போ தமிழ் என்ன பண்ணோம், பத்து நோட்டும் படித்தா தமிழ் முடிக்க முடியும். ஸோ அப்போ என்னென்னா அந்தமாரி வந்து நம்ம ஆரம்பத்தில் வந்து ஈஸியாக இருக்கும், இது ஒரே நோட்டில் எல்லா சப்ஜெக்டும் எடுத்து ஆரம்பத்தில் ஈஸியாக இருக்கும். ஆனால் கடைசியில் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அதை தலையை பிச்சுன்னு போயிடும். சரியா? தலையில் இருக்கிறதே நமக்கு கம்மியான முடிதான், என்ன ஆகும் மூளையில் முடியும் சேர்த்து போயிடும். ஓகேவா? அப்போ என்ன பண்ண அப்படின்னா ஆரம்பத்தில், ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எந்த விஷயமும் ஃபெயிலியரானதாக சரி திரும்பே கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம்பிள் வேணால் எடுத்துங்க. ஓகே?
அதாவது நல்ல துவக்கம் நல்ல முடிவுக்குண்டான அத்தியாயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி தான் நீங்கள் ப்ராப்பராக ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே அதை கரெக்டாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க ஸ்லோவாக போகிறீங்க மீனியோ பண்ணுறதுலாம் முக்கியமே இல்லை, ப்ராப்பராக போகிறீங்கனா தான் முக்கியம். அந்த ப்ராப்பராக நீங்கள் ஸ்லோவாக போனோட வெற்றி பெற முடியும். ப்ராப்பரே இல்லாமல் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போனாலும் முட்டு சேர்ந்தது தான் நம்ம முட்டி நிற்கணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணிங்கன்னா தமிழுக்கு எல்லாமே 300 பேஜ் நோட்டு போட்டுங்க. சரியா சார், 300 பேஜ் வச்சுனா 180 ஒரு நோட்டோட வேலை 100 ரூபாய் சார், என்ன சார் நினச்சிருக்கீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? என்னென்னா நீங்கள் ஏழை நிறைய பேர் இருக்காங்க. சரியா, நான் தப்பு சொல்ல வரல, இருந்தாலும் எல்லா ஏழையும் இப்போ ஃபோன் வச்சுருக்கான். ஓகே, அந்த ஃபோனில் ஏன்னா இப்போ என் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, ஒரு ஸ்க்ரீன் டச் ஃபோன் தான் வச்சு நம்ம யூடியூப் வீடியோ பார்க்க முடியும். அப்படி வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா மாதம் 300 ரூபாயிலேருந்து 400 ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணோம், நம்ம செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணும். சரியா, அதில் ஒரு பகுதி தான் அது. சரியா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அந்த ஃபோனை கம்பேர் பண்ணுவோம், அந்த ஃபோனால் நமக்கு என்ன யூஸஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை இருக்குது தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல, அதை விட இது யூஸ். அந்த ஃபோன் 1 வருஷம் 2 வருஷம் தான் அது லைஃப். ஆனால் இதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா வருஷம் சாரி 60 வயசு வரைக்கும் உங்கள் லைஃப். அப்போ எது முக்கியன்றது நீங்கள் முடிவு பண்ணிங்க. ஓகேவா? கொஞ்சம் ஆரம்பத்தில் செலவு பண்ணுறது தயங்காதீங்க, கடை வாங்கியாச்சு படிங்க. சரியா, கடை வாங்கியாச்சு படிங்க இல்லையா? பார்ட்டிங் வேலைக்கு போய் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அதே தான், அதே நிலைமை தான். பார்ட்டிங் வேலைக்கு போய் தான் நம்ம வந்து படித்து பாஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் சொல்கிறேன், காசு இல்லை அப்படின்றத ஒரு விஷயம் தடுக்காதீங்க. அந்த காசு எப்படி வர வைக்கணும், சப்போஸ் ஒரு நான் ஒரு 10 நாளைக்கு வேலைக்கு போனால் காசு வரப்போகுது, அதை வச்சு நீங்கள் படிக்கலாம். சரியா, படிக்கணுன்ற எண்ணம் இருந்தால் எப்பேற்பட்ட ஆளுந்தான் படிப்பாங்க, படிக்கக்கூடாது என்னென்னா எப்பேற்பட்ட ஆளுதல் படிக்கணும், இதான் விஷயம். ஓகேவா? ஸோ அப்போ தமிழுக்கு ஒரு 300 பேஜ் நோட்டு வந்து 3 வாங்கிக்கோங்க. என்ன சார் 3 வாங்க சொல்கிறீங்க, 1 நாளே கஷ்டம், இதில் வந்து நீங்கள் 3 வாங்க சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன, இந்த பகுதி ஆஇ 3 பகுதி இருக்குங்களா, 3 பகுதி தனித்தனியாக போட்டுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் படிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் எல்லா புக்லேயுமே எடுக்க போகிறீங்க, நான் அப்படி தான் நடத்த போகிறேன். சரியா, அதையுமே நான் சொல்லிடுறேன். அப்போ எல்லா பகுதிக்கும் 3 அப்படியும் 3 நோட்டு போட்டுங்க. அடுத்து மேக்ஸுக்கு ஒரு 300 பேஜ் நோட்டு ஒன்று கண்டிப்பாக நம்ம தேவைப்படும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஒரு டாபிக் முடிக்கிதே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பக்கத்தில் நீங்கள் 2 கணக்கு போட்டால் கூட கண்டிப்பாக வந்து ஒரு சப்ஜெக்ட்லேயே 50 கணக்கு போடுவீங்க. சரியா, அப்போ ஒரு டாபிக் முடித்து உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தேவைப்படும், ஒரு 20-25 பக்கம் தேவைப்படும். சரியா, மொத்தம் ஒரு 15 டாபிக் அப்படின்னு பண்ணக்கூடாதும் 5-30-300 பேஜ் வந்துடும். அது அந்த ஐடியாலாம் சொல்கிறேன், ஒரு 300 பேஜ் நோட்டு கண்டிப்பாக மேக்ஸ் வாங்கிக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது 8 GK டாபிக் இருக்குது. 8 GK என்ன இருக்குது, ஹிஸ்ட்ரி, INM, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, யூனிட் 8, யூனிட் 9, சயின்ஸ். இந்த 8 GK டாபிக் என்ன பண்ணுறீங்கன்னா 400 பேஜ் நோட் வாங்கிக்கிங்க. ஓகேவா? 400 பேஜ் நோட் வாங்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே இதோ நோட் இருக்குது, இது 180 பேஜ் நோட்டு தான், இருந்தாலும் பரவாயில்ல, 300 பேஜ் நோட் இல்லை. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கிறீங்க. சரியா, ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பக்கம் பாலிட்டி எழுதிட்டிங்களா, அப்படியே இப்படி திருப்பி எப்படி பாலிட்டி இந்த பக்கம் எழுதிட்டீங்க, அப்படியே திருப்பி இந்த பக்கம் என்ன பண்ணுறீங்க, எக்கனாமிக்ஸ். அவ்வளோதான், 300 பேஜ் நோட்டு கண்டிப்பாக தாராளமாக போதும். ஓகேவா? நீங்கள் அது பேஜ் நீங்கள் எழுத ஆரம்பிங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ 300 பேஜ் நோட் என்ன பண்ணிங்கன்னா ரெண்டாக பேஜுங்க, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு சரி ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிங்க. அப்போ 8 சப்ஜெக்ட்டுக்கு என்னாச்சு, 4 நோட். சரியா, முடிஞ்சால் சயின்ஸுக்கு தனி நோட்டு போடுறது நல்லது, சயின்ஸுக்கும் பாலிட்டிக்கும் தனி நோட்டு போடுறது நல்லது தான் என்னுடைய என்னை பொறுத்த வரைக்கும், இது என்னுடைய ஒப்பீனியன் தான். ஓகேவா? நீங்கள் 5 நோட்டு வாங்கி கூட என்ன பண்ணலாம், சயின்ஸுக்கும் பாலிட்டிக்கும் மட்டும் தனித்தனி நோட்டாக நீங்கள் போட்டுறது கூட நல்ல விஷயம் தான். ஓகேவா? அது உங்களுடைய விருப்பம். ஓகேவா? இது என்னுடைய சஜஷன்னா 4 நோட்டு ஓகே தான், பட் ஆனால் வந்து சயின்ஸும் கொஞ்சம் ஏன்னா 4 பார்ட் அப்படின்னு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி, அதேமாதிரி பாலிட்டியும் அந்த ஆர்டிகல்ஸ்னு சொல்லி நிறைய வரும். ஓகேவா? அப்போ நீங்கள் பாலிட்டிக்கும் சயின்ஸுக்கும் தனி நோட்டு 2 நோட்டு போட்டினோட மீதி 6 சப்ஜெக்ட்டுக்கும் 3 நோட்டு ஓகே. சரியா, இது வந்து ஒரு சில சஜஷன், 5, 4 நோட்டும் ஓகே, 5 நோட்டும் ஓகே, அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ். அது என்ன சார் பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி என்ன பண்ண போகுது, இப்போ இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண சொல்லிட்டேன், இப்போ நம்ம அகாடமி என்ன பண்ண போதும் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், டீச்சிங் வீடியோஸ் போட போகிறோம். சரியா, அது டீச்சிங் வேணால் ஃபுல்லாக டெப்த்தாக அந்த மாதிரி இல்லை, எதை நீங்கள் எப்படி எப்படி படிக்கணும் வந்து ஃபுல் அனலைசிங் கூடான வீடியோஸ் நம்ம போடுவோம். சரியா, எங்கே எப்படி படிக்கணும், சரியா அது வந்து பார்த்தீங்கன்னா வேட் டு சொல்லிட்டு எங்கே படிக்கணும், அப்புறம் வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சரி எந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு படிக்கணும், எதை நம்ம கடைசியாக படிக்கணும், ஓகேவா, சயின்ஸா சயின்ஸ் எந்த லெசன்ஸ்லாம் படிக்கணும், ஓகேவா, அப்புறம் வந்து எப்படி டைம் டேபிள் போகணும், மொத்தம் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இப்போ சொல்லலாம் வந்து முக்கியமானதாக இருக்கும், இப்போ முக்கிய அரசர்கள், சிறந்த அரசர்கள் அப்போலாம் அதெல்லாம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் ஒரு ஷார்ட்ஸ்மே நம்ம போட போகிறோம். சரியா, அதை நவரத்தினங்கள் அவைகள் என்ன,
சிறப்பு பெயர்கள் ஓகேவா அப்புறம் வந்து பார்த்தோன்னா பாரதிய நூல்கள் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸ் இதெல்லாம் முக்கியமான டாப்பிக்கோ அந்த இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸாக போட போகிறோம் ஓகேவா டெய்லியும் அப்படின்ற மாதிரி இல்லை டூ டேஸ் ஒன்ஸ் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போடுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது ஸோ அதை என்ன பண்ண போகிறோம் ஸோ அதை எதுக்கு நீங்கள் தனியாக நோட் வச்சு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டாப்பிக்ஸை மட்டும் தான் நம்ம போடுவோம் ஸோ எல்லாமே போட மாட்டோம் இம்பார்ட்டன்ஸ் டாப்பிக்ஸை மட்டும் நம்ம போடுவோம் அதுக்கு வந்து ஒரு 180 பேஜஸ் நோட் வாங்கிறது நல்லது சரியா இது நம்ம துரோணா அகாடமியை ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட் மட்டும் இது சரியா இங்கே இது மேலே இருக்க வரைக்கும் இதிலிருந்து இது மேலே இருக்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் சார் நான் துரோணா அகாடமி தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்காக இது நான் போட்டது சரியா இது வரைக்கும் இருந்தாலே போதுமானது தான் இது தேவையில்லாத ஒன்று தான் நம்ம அகாடமியை ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்டு மட்டும் இது ஓகேவா ஸோ இதுதான் நம்முடைய ஸ்டடி பிளான் ஓகேவா ஸ்டடி பிளான் பாருங்கள் உங்களுக்குனால ஸ்டடி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்க வேண்டியது நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது சரியா இதை வந்து இந்த இந்த மா இந்த இந்த அழகாக மாற்றிட்டீங்க அப்படின்னா இதை மட்டும் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க இதுலேருந்து இது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு தான் ஓகேவா இது இருந்தால் தான் இதை உருவாக்க முடியும் சரியா இதை உருவாக்கிட்டால் இது தேவைப்படாது ஓகேவா இது இருந்தால் தான் இதை உருவாக்க முடியும் இதை உருவாக்கிட்டால் இது தேவைப்படாது ஓகேவா இதுதான் கான்செப்ட் ஸோ அப்போ இது உருவாக்கணும் அப்படின்னா இது நமக்கு தேவைப்படும் இதை ஃபஸ்ட்டு நம்ம வாங்கணும் வாங்கிட்டு இதுலேருந்து இந்த நோட்ஸை கனெக்ட் பண்ணணும் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் எப்படி ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும் சரியா அப்புறம் வந்து பார்த்தா நோட்ஸை எப்படி படிக்கணும் அதுக்கணும் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஈச் அண்ட் எவ்ரி விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமான தான் ஓகேவா நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 9 மந்த் டியூரேஷன் போட்டிருக்கேன் ஓகே ஒரு 9 மாதங்கள் நம்ம இந்த விஷயத்தை நம்ம வந்து இந்த டியூரேஷன் வந்து கொண்டு போக போகிறோம் சரி ஏன் சார் இவ்வளோ மாதம்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ மாதம் நம்ம டைம் இருக்குது தைரியமாக நம்ம போகலாம் சரியா சப்போஸ் எக்ஸாம் கிட்ட வந்துட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி பிளானை மாற்றிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போதைக்கு நம்ம 9 மந்த்ஸ்ன்றது ரொம்பவே வந்து ஒரு அதிகமான டைம் தான் கரெக்டான டைமும் கூட சரியா அந்த 9 மாதத்தில் வந்து பார்த்தா நவம்பர் ஜூலை அடுத்த வருஷம் ஜூலை 31 வரைக்கும் இந்த ப்ராசஸை நம்ம கடைபிடிக்க போகிறோம் சரியா ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு மாதம் இந்த நவம்பர் மாதம் ஃபுல்லாகவே என்ன பண்ண போகிறோம்னா ப்ரிப்ரேஷன் தான் ஓகே என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எதை நம்ம ஃபஸ்ட்டு படி எதை லாஸ்ட் படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒரு மாதம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலப்பணி அப்படின்னா இப்போ நம்ம ஒரு நிலத்தை உழப்போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணோம் அந்த நிலத்தை பதப்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா எதை நம்ம எப்படி பண்ணுறது அந்த உழுது அதை சீர்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம பண்ண போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு அதை பதமாக்கிட்டு அதுக்கப்புறம் அது அந்த நாற்று நடக்கூடிய விஷயம் மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ வந்து நவம்பர் மாதம் ஃபுல்லாகவே எப்படி ப்ரிப்பரேஷன் அப்படின்னா அந்த இனிஷியல் ஸ்டேஜ் தான் அந்த ஃபவுண்டேஷன் விஷயம் தான் நம்ம போட போகிறோம் அந்த குரூப் 4 குரூப் 2 உண்டான ஃபவுண்டேஷன் வீடியோஸ்க்கள் தான் நம்ம வந்து அந்த முதல் மாதம் நவம்பர் மாதம் ஃபுல்லாக போட போகிறோம் டிசம்பர்லேருந்து நம்ம பேட்ச் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா டிசம்பரில் வந்து நிறைய பேர் வந்து குரூப் 4 பேட்ச் கேட்டிருந்தீங்க ஸோ குரூப் 4 வந்து வீடியோ ப்ளஸ் டெஸ்ட் ரெண்டுமே சேர்த்தா மாதிரி ஒரு பேட்ச் வந்து டிசம்பர் 1st வீக்கில் போடும் அதில் விருப்பம் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அதில் போட்டால் நம்ம வீடியோஸ் போட மாட்டேங்கலாம்னு சரினா வீடியோஸ் யூடியூப் ஸ்டெண்ட் எல்லாருக்குமே தான் பொதுவானது டெஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணுவோம் சரியா அதில் விருப்பம் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் யாருக்கு அப்படின்னா யூடியூப் ஸ்டெண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த கைடன்ஸ் ஃபுல்லாக இருக்க போகுது பேச்சில் சேரணும்னு அவசியம் கிடையாது நான் போட போகிறன்ற விஷயத்தை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஓகே இந்த 9 மந்த்ஸுக்கு உண்டான நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஓவரால் விஷயம் தான் இது சரியா இதில் நம்ம அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போகிறோன்றத நான் வந்து ஒவ்வொரு வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன் சரியா ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கு அடுத்த ஆண்டுக்கூடிய அந்த குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறவங்க என்னென்ன விஷயத்தை கடைபிடிக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயம் உங்ககிட்ட இருக்கணும் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி மாற்றணும் இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம் சரியா உங்ககிட்ட நீங்கள் வாங்க வேண்டிய மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் ஓகேவா வாங்க வேண்டியது மெட்டீரியல்ஸ் இது அப்புறம் அந்த வாங்கின மெட்டீரியல்ஸை எப்படி நீங்கள் கொண்டு வரணும் அப்போது 300 பேஜ் நோட்டு 1, 2 இங்கே வந்து பார்த்தோன்னா 3 இருக்குங்களா 3 இது ஒன்று 4 இதில் ஒரு 4 8 நோட்டு 8 300 பேஜ் நோட்டு சரிங்களா ஒரு 180 பேஜ் நோட்டு சரியா இது ரெண்டு நோட் வாங்குறது நல்லது தான் சப்போஸ் ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது கூட வச்சுக்கலாம் ஓகேவா ரெண்டு 180 பேஜ் நோட் வாங்கிக்கிங்க 8 300 பேஜ் நோட் வாங்கிக்கிங்க சரியா இது இதெல்லாம் நீங்கள் எங்கே வாங்கணும் எப்படி வாங்கினது நான் வந்து கிளியராக சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதை போய் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவில் அடுத்து 9 மாதங்கள் நம்ம எப்படி பயணிக்க போகிறோம் அப்படின்ற பற்றின ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ சார்ட்டை நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதை நீங்கள் இதை வச்சு தான் பண்ண போகிறோம் நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் சரியா சாரி மாற்றி சொல்லிட்டுனா இதில் தப்பாக வந்துடும் ஓகே இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிங்க ஓகே அதுக்கு தான் இந்த உங்களுக்கு முன்னாடியே போட்டது ஸோ இதில் உங்ககிட்ட என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் இல்லாத எப்படி வாங்கினது நான் சொல்லியிருக்கேன் அதையுமே பாருங்கள் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் தரேன் ஸோ சிலபஸ் அனலைஸையும் நான் வீடியோ போட போகிறேன் அந்த லாஸ்ட்டு நடந்த குரூப் 4 எக்ஸாம் பற்றின ப்ரிப்பரேஷன் நான் கொடுக்குறேன் அதுமாதிரி ஸ்கூல் அட்லாஸ் எப்படி யூஸ் பண்ண நான் சொல்கிறேன் அதேமாதிரி இந்த மெட்டீரியலோட பிடிஎஃப் கொடுக்குறேன் சப்போஸ் நீங்கள் புக்ஸாக வாங்கினா வாங்கிக்கலாம் ஈஸியாக மையத்தில் ஆன்லைனில் புக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் நான் கொடுக்குறேன் அதை போய் நீங்கள் ஜெராக்ஸ் போட்டாலும் போட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் சரி உங்களுக்கு வேணுன்றவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா சரி ஓகே மென்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம இந்த அடுத்த ஆண்டுக்குண்டான ஒரு அத்தியாயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இனிதே நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ இதுக்கப்புறம் நம்முடைய வேகமானது விவேகத்தோடு சேர்ந்து பயணிக்க போகுது சரியா ஸோ ஓகே பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய பிளான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்முடைய ஒரே இலக்கு என்ன அப்படின்னா அடுத்த ஆண்டு அரசு வேலை அவ்வளோதான்
அடுத்த ஆண்டு அரசு வேலை. அந்த ஒரே ஒரு இலக்கு நோக்கி மட்டும் தான் நம்ம பயணிக்க போகிறோம். அது குரூப் டூவாக இருக்கலாம், குரூப் ஃபோராக எக்ஸாம். நம்முடைய கனவு என்னென்னா அடுத்த ஆண்டு அரசு வேலை அப்படின்ற இலக்கு நோக்கி தான் போயிடும். கண்டிப்பாக வெற்றி பெறுன்ற நம்பிக்கையில் நம்ம இறங்குவோம். நான் என்னோட சேர்ந்து பயணிக்கிறோம், வெற்றி பெறுவாங்க. பயணிக்க தயார் அப்படின்றவங்க பயணிக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.